என் பெற்றோரும் நானும் யாழ்ப்பாணத்தில் வாழ்ந்தோம். யாழ்ப்பாண வாழ்க்கை மிகவும் சந்தோஷமான அமைதியான வாழ்க்கையாக இருந்தது. ஆனால் 70களில் அரசியல் ரீதியாக வந்த பிரச்சனையால் எங்கள் குடும்பம் மிகவும் பாதிக்கப்பட்டது. என் அப்பா ஒரு அரசியல்வாதியாக இருந்தார். திட்டுக்கள் அடங்கிய கடிதங்களும் அச்சுறுத்தலான தொலைபேசி அழைப்புகளும் அவர் பெற்றார். இந்த நாட்களில் ஒரு எதிர்பாராத ஒரு சம்பவம் என் வாழ்க்கையில் நடந்தது. அது என் வாழ்க்கையை முற்றாக மாற்றியது. 1975 ஜூலை மாதம் 27 இந்த சம்பவம் நடந்தது. என் தந்தை ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை விஷ்ணு கோயில், புன்னாலையில் உள்ள ஒரு விஷ்ணு கோயிலுக்கு போய் வருவார். அன்றைக்கும் அவர் தன் நண்பர்களோடு அந்த கோயிலுக்கு சென்றிருந்தார். நானும் என் அம்மாவும் வீட்டில் தான் இருந்தோம். எங்களுக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. அம்மா அந்த தொலைபேசியை எடுத்து பேசினார். சில வினாடிகளின் பின் அவர் தன் தலையை கையால் அடித்த வண்ணம், அல்ஃபிரட்டை கொன்று விட்டார்கள், அல்ஃபிரட்டை கொன்று விட்டார்கள் என்று புலம்பினார். என் அப்பா படுகொலை செய்யப்பட்ட செய்தி அம்மம்மா மூலம் நான் பெற்றேன். ஆயுததாரிகளால் பட்டப்பகலில் புன்னாலையில் இருக்கும் விஷ்ணு கோயிலின் முன்னாக என் அப்பா கொல்லப்பட்டார். என் அப்பா ஒரு புகழ்பெற்ற அரசியல்வாதியாக இருந்தார். அச்சமயம் அவர் யாழ் மேயராகவும் பணியாற்றினார். ஒரு முறை பாராளுமன்ற உறுப்பினராகவும் அவர் பணியாற்றியிருக்கிறார். அப்பாவின் படுகொலை யாழ்ப்பாணத்தில் நடந்த முதலாவது அரசியல் படுகொலை. அதன் பின் கொடூரமான கொலைகளும் உள்நாட்டு யுத்தமும் ஆரம்பமானது. இந்த யுத்தம் 30 மேலே நடந்தது. பல ஆயிரக்கணக்கான அப்பாவி மக்கள் உயிரிழந்தனர். இந்த அழகிய தேசம் மிகவும் கஷ்டங்களுக்கூடாக போயிருக்கிறது. என் அப்பாவின் திடீர் மரணத்தை என்னால் நம்பவே முடியவில்லை. இந்த கவலையை பகிர்ந்து கொள்ள எனக்கு உடன் பிறந்த சகோதரர்கள் இல்லை. கூடவே இந்த கவலையை வேறொருவரும் விளங்கிக் கொள்ள மாட்டார்கள் என்றும் எனக்கு தெரிந்தது. சில மாதங்கள் கடந்த பின் நானும் என் உறவு சகோதரி ஜோவும் இங்கிலாந்திற்கு சென்றோம். ஆனாலும் இது என் நித்திரையை பாதித்தது. பல நாட்கள் நித்திரை இல்லாமல் சென்றன. இந்த காரணத்தால் எனக்கு மிகவும் மன அழுத்தமும் பயமும் பயந்த மனப்பான்மையும் இருந்தது. பல வருடங்களாக அது என் வாழ்க்கையில் இருந்தது. இந்த நாட்களில் என் மனதின் ஆழத்திலிருந்து அடித்தளத்திலிருந்து ஒரு வாஞ்சை உருவாகினது. இந்த உலகத்தை படைத்த கடவுள் யார்? இந்த வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம்? உண்மையான கடவுள் யார் என்று பல கேள்விகள் உருவாகின. அதன் பின் இந்த உண்மையான கடவுளை கண்டு நான் அறிய வேண்டும் என்னொரு வாஞ்சையில் நான் அவரை தேட ஆரம்பித்தேன். 1987 என் மைத்துனன் மூலம் நான் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டேன். என் மனம் திரும்புதலுக்கான ஜெபத்தை நான் அவரோடு சேர்ந்து கூறினேன். நான் இயேசு கிறிஸ்துவை என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொண்டேன். அப்பொழுது எனக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றியோ கிறிஸ்தவ மதத்தை பற்றியோ அவ்வளவாக பெரிதாக எனக்கு தெரியவில்லை. ஆனாலும் நான் அந்த ஜெபத்தை உண்மையான மனதோடு ஜெபித்தேன். அந்த நாள் முதல் எனக்கு ஆண்டவருடன் ஒரு தனிப்பட்ட உறவு ஏற்பட்டது. அந்த நாள் தொடக்கம் எனக்கு நல்ல சம்பவங்கள், என் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களும் நடக்க ஆரம்பித்தன. என் ஜெபத்திற்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட பதில்களை பெற்றுக்கொண்டதற்கு காரணம்
எங்கள் தேவ பிதாவின் அன்பே என்று நான் உணர்ந்தேன். உலகில் உள்ள தகப்பன்மார் எல்லாவரையும் விட எங்கள் தேவ பிதா மிகவும் இரக்கமானவர், கருணையுள்ளவர் என்று அவர் எனக்கு வெளிப்படுத்தினார். அவரே என் தகப்பனும் ஆயினார். அவர் எனக்கு செய்த ஒரு பெரிய அற்புதம் என்னவென்று தெரியுமா? என் மனதில் இருந்த மன அழுத்தம், கவலை, மன்னிப்பின்மை, என் குடும்பத்துக்கு நடந்த அநீதியால் வந்த பயம், கோபம் எல்லாவற்றையும் முழுதாக நீக்கிவிட்டார். 2012 நானும் சில நண்பர்களும் யாழ்ப்பாணத்திற்கு சென்றோம். நான் யாழ்ப்பாணத்துக்கு செல்லும் போது எனக்கு மனதில் ஒரு பயமும் இருக்கவில்லை. நாங்கள் செல்லும் வழியில், யாழ்ப்பாணத்துக்கு செல்லும் வழியில் பல கட்டிடங்கள் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு உடைந்து கிடந்தன. ஆனால் அதே சமயம் மக்கள் தங்கள் வேலைகளை சுறுசுறுப்பாக சுதந்திரமாக செய்து கொண்டும் இருந்தார்கள். அந்த நேரத்தில் என் மனதில் யாழ் மக்களுக்கும் இலங்கை மக்களுக்கும் ஒரு புது வாழ்வு, புத்துயிர் வந்திருக்கிறது என்று பட்டது. அதன் பின் யாழ்ப்பாணத்தில் ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு நபரையும் சந்தித்தோம். அவரும் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நாங்கள் எல்லோரும் ஒருமிக்க ஜெபம் செய்தோம். 30 மேலாக என் மனதில் இருந்த மன அழுத்தம், கவலை, கோபம் எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி என் மனதில் அன்பும் மன்னிப்பும் ஆறுதலும் கொடுத்து ஆசீர்வதித்துள்ளார். நான் அவருக்கு கர்த்தருக்கு நன்றி கூறுகிறேன். என் வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றம் உங்கள் வாழ்க்கையிலும் ஏற்பட வேண்டும் என்று உங்களுக்கு விருப்பமா? அப்படியென்றால் திரையில் தோன்றும் இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். உங்களுக்கு பார்ட் டு சேஞ்ச் புத்தகம் இலவசமாக உங்களுடைய இல்லத்திற்கு அனுப்பப்படும்.